போத்திக்கணும் படுத்துக்கலாம் ஏ படுத்துக்கணும் போத்திக்கலாம் காய்ச்சல் அடிக்குது காய்ச்சல் அடிக்குது சின்ன பொண்ணுக்கு காய்ச்சல் அடிக்குது ஏ பசி எடுக்குது பசி எடுக்குது ரொம்ப ரொம்ப பசி எடுக்குது பிச்சைக்காரி மாதிரி கத்தி 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 பாடிட்டு கிடக்குறோம் ஒருத்தியாவது வந்து எட்டி பார்க்குறாளுங்களா எங்கே தான் போனாலுங்க அந்த வீட்டில் இருக்கிற அளவுலாம் சின்ன பொண்ணு படுத்துட்டாலே அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சாப்பிட்டாலா யாருக்காவது அந்த வீட்டில் பொறுப்பு இருக்குதா பாரு சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல இருக்காது ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்காக இருக்கணும்ல சின்ன பொண்ணு என்ன வெளி தெருவுக்கு காணுமே தெருவே அமைதியா இருக்குது சண்டை கண்ட நடக்கலையே என்னாச்சு ஏதாச்சுன்னு எவ்வளவு வீட்டுக்குள்ள வந்து எட்டி பாக்குறோல பாரு என்ன பண்றீங்க நந்தினி அய்யோயம்மா நீயாவது வந்தையே ரொம்ப சந்தோஷம் டி எனக்கு உடம்பு ஒண்ணும் முடியலடி நேத்துல இருந்து ஒரே காய்ச்சல் வாயெல்லாம் ஒரே கசக்குது ஆனா வயிறெல்லாம் ரொம்ப பசிக்குது அய்யய்யோ இது என்ன வாயெல்லாம் கசக்குது ஆனா வயிறெல்லாம் பசிக்குது இது என்ன நோயா இருக்கும் ஏய் அத சொன்ன நடி காச்சல நிட்டு காச்சல வாயெல்லாம் கசக்க தாண்டி செய்யும் வேற ஒண்ணும் கிடையாது கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் போட்டு பூண்டு தட்டி போட்டு ஒரு ரசம் வச்சு எடுத்துட்டு வரையா ரசம் சாதம் சாப்பிடணும் போல இருக்குது ரசமா ரசத்தை தானடி உங்ககிட்ட கேட்டேன் நானு நான் என்ன விஷத்தைய கேட்டேன் அதுக்கேண்டி ரசமான்ற ரசம் வைக்க தெரியுமா தெரியாத உனக்கு சின்ன பொண்ணு உடம்பு சரியில்லாத படுத்துட்டா எப்படி எந்திரிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாளாவது ஆகும் இந்த நேரத்துல தான் நல்ல குடும்ப பொறுப்பு எல்லாம் கையில எடுத்துக்கணும் அப்பதான் அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும் எப்பவுமே யார் பாரு இந்த வீட்ல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்றாங்க நம்மள யாரும் மதிக்கவே மாட்டாங்க இதுதான் சமயம் சின்ன பொண்ணு படுக்க வச்சுட்டு குடும்ப பொறுப்பு நம்ம எடுத்துக்குவோம் ரசம் வைக்க தான்

இவ வைக்கிறது உண்மையிலுமே ரசம் தானா சின்னப்பனக்கா என்னடி இல்லக்கா ரசத்துல தேங்காய் ஊத்துனால அதான்க்கா ஒரு முடி போடவா இல்ல அரை முடி போடவா ரசத்துக்கு தேங்காவா அதுவும் அரை முடியா ஒரு முடியாவா போடுடி உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் சேர்த்து போடுடி அதுல போடி போச்சு போச்சு இன்னைக்கு ரசம் சாத்த மாதிரிதான் சின்னப்பனக்கா என்னடி வேணும் உனக்கு இல்லக்கா ரசத்துக்கு என்ன காய் கறி போட்டா நல்லா இருக்கும்க்கா வீட்ல அவரைக்காய் இருக்கு முள்ளங்கி இருக்கு வெண்டைக்காய் இருக்கு பீட்ரூட் இருக்கு என்ன காய் போடணும் இங்க பாருடி உங்ககிட்ட என்ன கேட்ட நானு ஒரே ஒரு ரசம் தானடி கேட்ட அதுக்கு ஏண்டி என்ன அப்படி பாடா படுத்துற நீ வைக்கிறதுக்கு பேரு ரசம் கிடையாதுடி அது ஒரு கோஷம் போ நீ ஆக்கி நீ எத்தினு போ ஒரே ஒரு ரசம் தான் கேட்டேன் அதுக்கு எதுக்கு வேற நச 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 நசன்னு பேசிட்டு போறா ஐயோ இப்பா இனிமே இங்க இருக்க கூடாது எந்திரச்சு வெளியில போவோம் என்னவோ இந்த ஊர்லேயே ஓவியா மட்டும் தான் தாவணி பவட கட்டற மாதிரியும் அவளுக்கு மட்டும் தான் தாவணி பாவடை அழகா இருக்கற மாதிரியும் எவ பாரு ஓவியாக்கு தாவணி பவட நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப எனக்கு நாளா தாவணி பவட கட்டும்போது இவ்ளோ பெரிய எம் பின்னாடி தவமா தவம் கடந்தாங்க தெரியுமா என்னத்த பண்றது யார்கிட்ட அதெல்லாம் சொன்னா புரிய போதே என்ன நம்ம ஜோரத்துல சொங்கி போய் வரோம் இந்த உஜாலா நல்ல பல பல பலன்னு மினு 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 இந்த ஓவியா இருக்கறாலே ஓவியா அவள பாயாசம் பண்ணி குடுடின்னு சொன்னா பாயசம்ல முந்திரியும் பாதாமையும் வாரி ரொப்பி வெச்சிரா இப்படி தெகட்ட தெகட்ட சாப்டா எங்க சாப்பிட முடியுது சரி யாருக்காவது பங்கு கொடுத்துட்டாவது சாப்பிடலாம்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தியே கூட காணோம் என்ன பண்றது நம்ம வீட்டு பாயசத்தை குடுக்க எவளுக்கும் கொடுத்து வைக்கல பிளகுது ம் நம்ம இப்படி கொலை பசியில் உட்காந்துட்டுக்குறோம் ஹீ இவள் என்னென்னா பாயாசத்தில் பாதாமை முந்திரி நிறையா இருக்குது சாப்பிட முடியலன்னு சொல்றா கொஞ்சம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆனா அவன் நம்ம பக்கத்துல இருக்கும்போது போது யாரையும் காணான்னு சொல்லிட்டு சீன் போடுறாளே அப்ப நம்மள வெறுப்பேற்றுறா இவங்கிட்ட போய் எங்கே கேட்குறது எப்படிக்கா உட்காருவோம் இல்லை சொல்லப்பண்ணா பாயாசத்தை பார்த்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா ஏய் யாருக்கிட்ட வேணும் ஓ வீட்டு பாயாசம் ஓ வீட்டு பாயாசம் பாயசம் மாதிரி தான் இருக்கும்

பழம் இருக்கீனிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா ஏன் சின்ன நான் இந்த தாவணி பவுடில எப்படி இருக்கறேன் சொல்ல பாப்போ நான் எவ்வளவு விதவிதமா Dress பண்றேன் என்னைக்காவது நீ இந்த மாதிரி Dress பண்றேடி ஏப்பா பாரு ஒரு பேண்டையும் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா வர்க்குது அது இங்க பாருடி எப்படி இருக்கறேன் 9 தர மாதிரி இருக்கறனா 9 தர மாதிரி இல்லடி நஞ்சு போன தாரா மாதிரி இருக்கற ஏய் உனக்கு என்னடி பாயசத்தை குடிக்கிறே கம்மனு குடிச்சிட்டு போடி இப்போ நான் இங்க இருக்கறமா எந்த செங்கே போணுமா நானே நஞ்சி போன தார மாதிரி இருக்கறனா அவஞ்சி போன உன் கண்ணை போய் செக் பண்ணடி உனக்கு போறமடி அடச்ச போய் போய் இவ எதற்கு வந்து உட்கார்ந்த பாரு ரொம்ப ஓவரா தான் பண்றா பண்ணடி பண்ணு எனக்கு மட்டும் உடம்பு சரியாவட்டும் நான் என்ன பண்றே நீ பாரு பேசாம மரி குழந்தை அக்கா வீட்டுக்கு போயிடு என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வருவோம் ஓடி போய்டா சின்ன பொண்ணு பயந்துகிட்டு பாதியிலே ஓடி போய்டா நானே சோறு வடிச்ச சுடுதண்ணி வச்சு பாயாசம் சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன் அது என்ன எதுன்னு கூட பார்க்காம கிளம்பி ஓடி போய்டா போட்டோம் போட்டும் வேற ஒருத்தி காணமே தெரு பக்கம் வம்பு இருக்கலாமா ஓவியா ஓவியா ஓவியாவா யார் இது இது அந்த சிம்பு குரல் மாதிரி இல்ல இருக்குது ஓ தாவணி பவுடர் போட்டு உட்காந்துட்டு இருக்கு அவரே நம்மள ஓவியா நினைச்சிட்டாரோ ஓவியாக்கு நமக்கு வித்தியாசம் கூட தெரியல அவருக்கு சரி சரி கொஞ்ச நேரம் இப்படி திரும்பி உட்காந்துட்டு இருப்போம் என்னதான் பேசுறான் பாப்போம் எப்படி நம்மளை பத்தி ஏதாவது பேசுவான் என்ன பேசுறான் பாப்போம் ஓவியா என்ன பாரு நான் தான் சிம்பு வந்திருக்கேன் திரும்பு ஓ ஓ விக்கம்மா புரியுது புரியுது எப்பவுமே உன்னை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு தனியா உக்காந்துட்டுக்கிற அதெல்லாம் என்கிட்ட என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியல கரெக்டு தானே இங்க பாரு ஓவியா எனக்கு உன்கிட்ட புடிச்சதே உன்னுடைய மௌனம்தான் நீ என்னதான் அமைதியா இருந்தாலும் உன் கண்ணை மட்டும் எப்படி பேசும் தெரியுமா அது ஆயிரம் கதை பேசும் உன்ன முத முதல்ல நான் பாவாடை தவணையில தான் பார்த்தேன் பார்த்த உடனே இந்த தான் நம்மளுடைய உயிர்னு முடிவே பண்ணிட்டேன் அது மட்டும் இல்ல ஓவியா நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பல்ல ஓ சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டணா உன்னதான் கட்டணும் இல்லனா கட்டையில போனாலும் கம்முனு கடக்கணும் அப்பயும் முடிவு பண்ணிட்டேன் நானு என்ன ஓவியா நான் பாட்டுட்டு இங்க இவ்வளவு பேசுறேன் நீ பாட்டுட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு முகத்தை கூட கட்டாம ஓ ஓ சொல்லிட்டு இருக்கிற உனக்கும் உங்க அக்காவை பார்த்தா பயம் கரெக்டா ஆனா எனக்கெல்லாம் உங்க அக்கா பார்த்தாலும் பயம் கிடையாது நான் எதுக்கு அவங்களை பார்த்து பயப்படணும் எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ண போற அவங்களுக்கு எதுக்கு பயப்படணும் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான் ஓவியா அதுக்கப்புறமா நான் அவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டேன் அவங்கள நான் கலட்டி விட்டுருவோம் பாரு நீ வேணா உங்க அக்கா கிட்ட போ பேசு பழகு என்ன வேணா பண்ணு ஏன்னா அது உங்க அக்கா உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் ஆனா நானா கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன் எனக்கு நீ சொல்ற தப்பா எடுத்துக்காத எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல தெரியுமா ஓவியா அக்கா நக்கா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும்

அங்க உக்காந்துட்டு இருக்கிறது புடிவாத காரி இல்லப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன துப்பு பாரு காரி காரி ஓவியா அப்பா அது அக்கா அக்கா சாரிக்கா சாரிக்கா என்னது சாரிக்கா கடையில விக்கிற பேரிக்கா நிக்கிட்டு என்ன உனக்கு பிடிக்காதோ என்ன பிடிக்காது ஆனா எங்க வீட்டு பொண்ணு மட்டும் உனக்கு பிடிக்கும் இல்லக்கா நீங்க அந்த பக்கமா திரும்பி உட்காந்துட்டு இருக்கும் போது ரொம்ப அழகா இருந்தீங்கக்கா அதான் நான் ஓவியாவும் நினைச்சுட்டேன் சாரிக்கா அப்போ நீ என்ன சொல்ல வரே ஓவிய அழகு நான் அழகு இல்லன்னு சொல்ல வரே ஆ தாவணி போட்டா எல்லாருமே அழகுதான்க்கா நான் தெரியாம சொல்லிட்டேன மனசுருங்க மன்னிச்சிருங்கக்கா இந்த போனை ஓவிய கிட்ட கொடுத்துருங்கக்கா கா நான் இதந்தால போன்லயே பேசிக்கறேன் இனிமே இந்த பக்கம் வர மாட்டேங்கா ஓவியா நான் போயிட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன் நான் ஃபோன்ல சிம் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கறேன் அக்காக்கு கோவம் தெரியட்டும் நான் வரேன் ஏன்டி சின்னப் பொண்ணே நான் ஒரு தாவணி போட்டத அவ்வளோ ஒரு குத்தை மாடி என்னை என்ன கண்ணா பின்னால பேசிட்டு போறாம தாவணி போடுறதெல்லாம் ஒன்றும் குத்தம் இல்லடி இப்படி தள்ளாத வயசுல தாவணி போடுறதா குத்தம்